Hi students, welcome to my channel. நாம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு trap பார்க்க போறோம். Ruy Lopez ஒரு நைட் ஃப்ரீயா கொடுத்து எப்படி வின் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். First வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை first time பார்க்கறவங்க subscribe பண்ணுங்க and வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க then share பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். First e4 அதுக்கவங்க e5 வைக்கிறாங்கன்னா இவங்க நைட்டு அவங்க நைட் ப்ரெஸ் பண்ணுறாங்க. Ruy Lopez ஓப்பனிங்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிஷப் வந்து b5. பிஷப் b5 வைக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, நைட்டை ரெஸ் பண்ணுறாங்க. இப்போ அங்கே கேசல் பண்ணுறாங்க. கேசல் பண்ணோன்னே இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நைட் எடுத்து ஜி ஃபோர் வச்சேன்னா இங்கே பானை வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. ஹெச் த்ரீ பான் அட்டாக் பண்ணால் நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து அந்த நைட்டை மூவ் பண்ணோம் அப்படி தானே. ஆனால் பிளாக் மூவ் பண்ணாமல் ப்ரில்லியண்ட்டாக ஒரு மூவ் பண்ணுறாங்க. என்ன தெரியுமா, இது வந்து h5 பண்ணுறாங்க. h5 பண்ணும்போது நைட்டுக்கு சப்போர்ட் மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ இவங்க ஐ நைட் கிடச்சிருச்சு அப்படின்னு அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம பானை வச்சு அடிக்கிறோம். இப்போ நைட்டுக்கு அட்டாக் வந்தோன்னே அவங்க மூவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. மூவ் பண்ணும்போது டக்குனுங்கிறது குயின் வருது. குயின் வந்தால் இங்கே மேட்டு, கிங்குக்கு எஸ்கேப்பிங் ஸ்கொயரே கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, எஃப் த்ரீ மூவ் பண்ணும்போது இங்கோடைய எஸ்கேப் ஆகக்கூடாது, எஃப் 2 வழியாக எஸ்கேப் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக பானை புஷ் பண்ணி விட்டு அந்த எஸ்கேப்பிங் ஸ்கொயரையும் பிளாக் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வேறு எப்படியும் எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ என்ன தான் இப்போது இந்த நைட்டே அடிக்கிறாங்க, என்னமோ வச்சாலும் சரி இங்கே மேட் ஆகிடும். உங்களுக்கு இந்த ட்ராப் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது மெயின் என்ன தெரியுமா, நம்ம வந்து ஆப்னன்ட் கேசல் பண்ணுறதட்டியும் வெயிட் பண்ணுறாங்க. ஆப்னன்ட் கேசல் பண்ணதும் அவங்களோட ரூக்கோட லைனை ஓப்பன் பண்ணி ஒரு நைட்டை ஃப்ரீயாக கொடுத்து அட்டாக் பண்ணுறாங்க. எப்போவுமே நமக்கு நான் சொல்கிற ஒன்றே ஒன்று தான், மேட் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு ஆர் ஒரு வின்னிங் பொசிஷன் கிடைக்கிது அப்படின்னா எதனாலும் சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியாக இருக்கணும். இப்போ தேங்க்யூ.